பன்னீர் இலையில் திருநீர் மடக்கி கொடுத்து நம்ம கோயிலை கட்டினாங்க. அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஜீவசமாதியை ஒருத்தர் வரணும்னா அது ஜென்ம ஜென்ம புண்ணியமாக இருக்கணும். இந்த பதிவை பார்க்கணுனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புண்ணியம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவை பார்க்க முடியும். அதுதான் அந்த உப்பு மூடியை கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்தா அது பூரா வைரக்கல்லாக இருந்துச்சான். ஒவ்வொரு சுவாமிகளும் இந்த கோயில் திருப்பணிக்காக முருகப்பெருமான் அருளால் நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. திருச்செந்தூர் வரும்பொழுது இந்த இடங்களையும் நீங்கள் பார்த்து. பழமொழி என்ன அப்படின்னா, ஆண்டிகளாக சேர்ந்து மடம் கட்டின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ரியலாக நடந்தது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆண்டிகள் கட்டினது தான். முருகப்பெருமான் சித்த பெருமார்களுக்கு தலைவர். இயற்கை எழில் சூழ்ந்த திருச்செந்தூர் கடற்கரையில் முருகப்பெருமான் குருவாக அருள் பாவிக்கிறார். மிக நீண்ட கடற்கரையில் இயற்கை எழில் சூழ இதன் அருகே அமைந்துள்ளதுதான் மூவர் ஜீவசமாதி கோயில்கள். முருகனை ஆராதனை செய்த முருகனுக்கு கோவில் எழுப்பிய மகான்களாக வாழ்ந்த மூன்று துறவிகளுக்கு இன்று கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. கடற்கரை அருகே சென்று மூவர் ஜீவசமாதி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள், அளவுக்கு அதிகமான சக்தியை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த ஜீவசமாதி கோவில்கள் உள்ளுக்குள் புத்துணர்ச்சியை தூண்டி நமக்குள் உள்ள ஆற்றலையும் நமக்குள் உள்ள சக்தியையும் வலிமை பெற செய்யும் அற்புதமான இந்த ஜீவசமாதி கோவில்கள். ஒருவர் ஜீவசமாதி ஆகியிருந்தாலே அந்த கோவிலில் நல்லவிதமான அதிர்வலைகள் நிறைந்து காணப்படும். ஆனால் இங்கேயோ மூன்று முக்கியமான ஜீவசமாதிகள் இருக்கின்றது. அந்த மூன்று முக்கியமான ஜீவசமாதிகளும் ஒரே இடத்திலிருந்து. அந்த மூன்று பேரும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலை கட்ட மிகவும் மிகவும் தன்னுடைய வாழ்நாளை கழித்து ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள். இந்த சுவாமிகளை, இந்த சித்த பெருமார்களை மனக்கண் முன் நிறுத்தி தியானம் செய்தால் மனம் லகுவாக இருக்கும், அமைதி அடையும். இவர்களே, நம்ம இருக்கிற ஒரு அற்புதமான இடம் திருச்செந்தூர் பக்கத்தில், அதாவது திருச்செந்தூர் சுவாமி சன்னிதானத்தில் இருந்து ஒரு 300-400 மீட்டர் தொலைவில் தான் இந்த அற்புதமான விஷயம் இருக்குது. அதாவது நால்வர் கேள்விப்பட்டிருக்கோம், மூவர் சமாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூவர் சமாதின்னு சொல்கிறாங்க இங்கே. அதாவது ஜீவன் ஐக்கியமான இடம்தான் சிவன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் இந்த இடம். மூவன்றது யார் இந்த இடத்துல? முதல்ல உள்ள மூவர் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற ஆறுமுக சுவாமி, அப்புறம் அதுக்கப்புறம் காசி சுவாமி, அதுக்கப்புறம் மௌனசுவாமி. இந்த மூணு பேர் சேர்ந்து என்னத்தை நம்ம பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான விஷயமா, இந்த கோயில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை கட்டுறதுக்கு பணிகள் ஆரம்பிக்க பொழுது பொருள் பற்றாக்குறை ரொம்ப தேவைப்பட்டிருக்கு. அப்படியே என்னடா பண்ணுறது முருகான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருந்திருக்காங்க. அப்போ வந்து முருகப்பெருமான் வந்து அவங்ககிட்ட வந்து கனவுல வந்து சொல்லியிருக்காங்கப்பா, காயில் பட்டணத்துக்கு போய் அவரை போய் பாரு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் சரி சொல்லி இப்படி ஒரு தகவல் வருதே நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு அவர் உப்பு வியாபாரி, அங்கே எல்லாமே உப்பளம் தானே. அவர் வந்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்தாங்க ரெண்டு மூட்டை உப்பு வேணால் எடுத்துகிட்டு போங்கன்னொன்னு, சரி இதான் இறை சித்தம் சொல்லிட்டு அந்த ரெண்டு மூட்டை உப்பு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த உப்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வரும்பொழுது அந்த உப்பு எல்லாம் வைரக்கல்லாம் மாறியிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், முருகப்பெருமானுடைய கருணை எப்படி அந்த வைரக்கல்லாம் ஆனதுலேருந்து இப்படிப்பட்ட அழகான திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் உருவாச்சு. அதுக்கப்புறம்தான் வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஜீவசமாதியை ஒருத்தர் வரணும்னா அது ஜென்ம ஜென்ம புண்ணியமாக இருக்கணும். இந்த பதிவை பார்க்கணுனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புண்ணியம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அடுத்த முறை நீங்கள் திருச்செந்தூர் வரும்பொழுது இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக வந்து மூவர் அழகாக இங்கே வீட்டில் இருக்காங்க, அற்புதமாக நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து ஒரு 11 நிமிடம் நீங்கள் தியானம் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அட்லீஸ்ட் ஒரு 11 நிமிடம் நீங்கள் உட்காருங்க. உட்கார்ந்து நீங்கள் அற்புதமான இந்த எனர்ஜியை வாங்கி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி பாருங்கள். இங்கே உள்ள ஐயா வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆறுமுகம் ஐயா, அந்த ஐயாவோட இதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அட்ரஸ்ஸு எல்லாத்தையுமே நான் கீழே டீட்டெயில் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் வந்து மூவரோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. அழகாக இங்கே வீட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைத்து உங்கள் குடும்பத்துக்கும் கிடைத்து ஏன் இந்த உலகத்துக்கும் கிடைக்கட்டும். நன்றி. மகாதேவா, நான் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த மூவர் கோயிலில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களுடைய பெருமை என்ன அப்படின்னா,
திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டினவங்க அஞ்சு பேர். அதில் வந்து மௌனசாமி, காசிசாமி, தேசியமூர்த்தி சாமி, ஆறுமுகசாமி, வள்ளிநாயகசாமி மூவர் இங்கே இருக்காங்க. அந்த கார் பார்க்கிங் பக்கத்தில் வந்து வள்ளிநாயகம் இருக்காங்க. இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிற ரூட்டில் வந்து 18 கிலோமீட்டர் தள்ளி தேசியமூர்த்தி இருக்காங்க. இவங்க அஞ்சு பேரும் வந்து பெரிய பணக்காரங்களோ பெரிய ஆள் கிடையாது, மன்னர்களோ கிடையாது. இவங்க வந்து யாசகம் பண்ணவும் இல்லை, பன்னீர் இலையில் திருநீர் மடக்கி கொடுத்து நம்ம கோயிலை கட்டினாங்க, திருச்செந்தூர் முருகன் கோயிலை. அது அவங்கவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த இலையை வீட்டில் போய் விரித்து பார்த்தா அந்த திருநீர் வந்து பொன்னாக மாறி இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு நேரத்தில் இது பண்ணும்போது தடைப்பட்டு போச்சு. தடைப்பட்டு போனோன்னு பக்கத்தில் அந்த காயல்பட்டினத்தில் போய் ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்கி கட்டுவோண்டு போனாங்களாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர் வந்து உப்பு மூடை தான் வச்சுருந்தாராம். சரி, அந்த உப்பு மூடை ரெண்டு உப்பு மூடையை கொடுப்போம் அப்படின்னு உப்பு மூடையை கொடுக்கும்போது அந்த உப்பு மூடையை கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்தா அது பூரா வைரக்கல்லாக இருந்துச்சான். அந்த இதை வச்சு தான் கோயில் திருப்பணியை முழுக்க முடிச்சுருக்காங்க. ஏன்னா பழமொழி என்ன அப்படின்னா, ஆண்டிகளாக சேர்ந்து மடம் கட்டின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ரியலாக நடந்தது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலை ஆண்டிகள் கட்டினது தான். ஏன்னா இந்த பன்னீர் இலைங்கிறது வந்து திருச்செந்தூருக்கு வந்து பிரசாதம். எப்படி பழனிக்கு பஞ்சாமிரதம், திருப்பதிக்கு லட்டும், அது மாதிரி திருச்செந்தூருக்கு வந்து பன்னீர் இலை தான் பிரசாதம். பன்னீர் இலை வந்து நோய் உள்ளவங்க வந்து சாப்பிட்டா நோய் தீந்துடும். சுப்பிரமணிய கவி, அதாவது ஆதிசங்கரருக்கு வயிற்றுவலி நோய் வரும்போது முருகனே நேரடியாக வந்து சுப்பிரமணியனுக்கு அந்த ஒரு பன்னீர் இலையை மடக்கி கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்ட்டு போயிட்டாரான். அவர் அந்த இலையை சாப்பிட்டோடனே அந்த வயிற்றுவலி நீங்கிச்சான். அது ஒரு பரிகாரம், அது ஒரு ஒரு அவருக்கு ஒரு நன்றி விசுவாசத்துக்காக சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு நூல் பாடி கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே சாமிகிட்ட வேண்டிக்கிட்டால் குழந்தை உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேர் இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, தொழில் தடை, வேலை இதெல்லாம் வந்து நிறைவேறி திருப்பி திருப்பி வந்திருக்காங்க. ஒரு மாதத்தில் வந்த ஆட்கள் இருக்காங்க, ஒரே வாரத்தில் வந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. பவர்ஃபுல்லான அந்த மூவர் சமாதி இடம், ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். உட்காந்து பார்த்தா தெரியும், வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு சிலிர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இது வந்து அனுபவபூர்வமாகவே ரொம்ப வந்து எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து கும்பிட்டுட்டு சாமியை முருகனை போய் கும்பிட்டாலே, அதாவது ஒரு மந்திரியை எப்படி ஒரு பக்கத்தில் அந்த கிளார்க்கோ இல்லை வேறு யாராவது கூட்டிகிட்டு போய் அந்த ரெக்கமெண்டேஷன் போகிற மாதிரி சாமிகிட்ட வந்து சொல்லிவிட்டு அங்கே போனால் உடனே காரியம் நிறைவேறிடும். கூட வந்துடுவார், இங்கே வந்து சொல்லி எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே முருகன் பக்கத்துக்கு போயிடுவார். இங்கே வந்துட்டு போனோடனே அவர் இங்கே வந்துட்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அவர் 12 கைட்டு அள்ளி கொடுப்பார் வள்ளல். நிறைய அனுபவங்கள் இங்கே வந்தவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சிறப்பு பூஜைகள் ஏதாவது? சிறப்பு பூஜை வந்து காலையில் வந்து வழக்கமாக அபிஷேகம் நடக்கும், மத்தியானம் உச்சிக்காலம் நடக்கும், மூணு காலம் நடக்கும். சாயந்தரம் வந்து ஒரு நிவேத்தியம், மத்தியானம் நிவேத்தியம் தான். ஒரு காலம் மட்டும்தான் அபிஷேகத்தோடு நடக்கும். அதில் வந்து அந்த வந்து அவங்கவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவங்க வந்து சிறப்பாக பூஜை பண்ணதுக்கு எல்லா பொருட்கள் வாங்கி தருவாங்க, பண்ணுவோம். அப்புறம் சாமிக்கு வந்து பௌர்ணமி, அமாவாசை, வளர்பிற சஷ்டி இந்த மாதிரி டைங்களில் வந்து சிறப்பாக பூஜை நடக்கும். அப்புறம் கடல் ஆரத்தி, கங்கை ஆரத்தி நடக்குங்க. பௌர்ணமி தோறும் கங்கை ஆரத்தி நடக்கும். அது இங்கேருந்து தான் கிளம்பி கங்கையில் போய் அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூ தூவி பண்ணுவாங்க. சாரிச்சா ஒரு 5 மணிக்கு 5:30 பண்ணுவாங்க. இப்படி ஒரு சிறப்பெல்லாம் அங்கே வாய்ந்த இந்த கோயில் திருச்சிட்டு. நண்பர்களே, இந்த மூவர் சமாதத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து பன்னீர் இலை. பன்னீர் இலைன்றது என் வாழ்க்கையிலே இவ்வளோ நாள் தெரியாத விஷயத்த வந்து ஆறுமுகசாமி ஐயா வந்து இங்கே பணி செய்கிறாங்க. ஒரு பெரிய பாக்கியம் கிடைப்பதற்கறிய பெரிய பாக்கியம் மௌனசுவாமிகளுக்கும், காசி சுவாமிகளுக்கும், ஆறுமுகசாமிகளுக்கும், எல்லாருக்குமே சேவை பண்ணுற ஒரு அற்புதமான பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த பாக்கியத்து மூலமாக அவங்க வந்து இப்போ இந்த பன்னீர் இலையை பற்றி சொல்லுவாங்க. அதையும் கேட்டு நம்மளும் உள்வாங்கி சுற்றி உள்ளவங்களும் நம்ம நல்லா இருக்க வைப்போம். ஜீவசமாதின்றது மனிதர்கள் புண்ணியம், புண்ணியம் எத்தனை புண்ணியம் கர்ம வினைகள் கழியும் பொழுது மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிற இந்த பார்த்து எல்லாருமே நீங்களும் உணர்ந்து சுற்றி உள்ளவங்களும் உணர வைக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த பதிவு இருக்கட்டும். ஆகையால் இந்த பன்னீர் இலையை பற்றி நீங்கள் இப்போ பார்க்கலாம். பன்னீருடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தா, திருச்செந்தூரினுடைய பிரசாதமே பன்னீர் இலை தான். இதில் விரித்து பார்த்தா பன்னீர் கை இருக்கிற மாதிரி சுவாமிக்கு வந்து 6 நரம்பு ஒரு பக்கத்துக்கு இருக்கும், 2 பக்கத்துக்கு 6 6 12. சுவாமிக்கு வந்து 12 திருக்கரங்கள். என்ன
அதை அப்படியே விரித்து பார்த்தோம்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா வேல் மாதிரி தெரியும். அந்த பன்னீர் நரம்புமே சேர்ந்து வேல் மாதிரி தெரியும். இது வந்து நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. நோய் உள்ளவங்க சாப்பிடலாம், குழந்தை இல்லாதவங்க, அதாவது வேலை வாய்ப்பு இல்லாத அந்த தங்கு தடை நீங்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு இந்த இலை. இது வந்து திருச்செந்தூர் கோயில் கட்டும்போது பார்த்திங்கன்னா திருநீர் மடக்கி கொடுத்து கட்டின கோயில் நம்ம கோயில். அந்த இலையில் திருநீர் மடக்கி கொடுப்பாங்க, அவங்கவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி பொண்ணாக மாறி இருக்கும். யாராவது ஓபி அடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தக்கன அது பாடுறோம். வீட்டில் போய் விரித்து பார்த்தாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவு இருக்காது. அப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சு கோயில் கட்டின திருச்செந்தூர் கோயில். எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா மேலே ஏறி கீழே இறங்கணும் கும்பிட்டுட்டு. ஆனால் திருச்செந்தூர் மட்டும் அற்புதமான இறங்கி கும்பிட்டு ஏறி வரணும். அதனால தான் அங்கே வந்தவங்க யாருமே வந்து கொஞ்சம் நல்ல லெவலுக்கு போயிடுவாங்க, மேலே போயிடுவாங்க. அற்புதமான அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா உடனே உடனே நிறைவேறும். வேண்டுதல் வேண்டுவான் ஈவாங்கண்டான்னு ஒரு பாட்டு உண்டு திருவாசகத்தில். அது மாதிரி சாமி நமக்கு அவர் பக்கத்துக்கு போயிட்டாக்கி நம்ம எது கேட்கணும் அப்படின்னு நம்மளே சொல்ல வேண்டாம், அவருக்கே புரிஞ்சிடும் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு, உடனே அள்ளி தருவார். ஏற்கனவே நம்ம மூவர் சமாதி இடத்த பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த கோபுரத்துக்கு வடக்கு டோல்கேட்டுன்னு சொல்கிறாங்க, வடக்கு வாசல் டோல்கேட் பக்கத்தில் வள்ளிநாயக சுவாமிகளுடைய ஜீவாலயம் இருக்குது. வள்ளிநாயக சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விநாயகப் பெருமான் கோயில் இருக்கு இல்லையா, அதிலேருந்து முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகிறதுக்காக அழகாக வந்து அந்த வழிப்பாதைகளை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரகாரத்துக்கு உள்ளேயான முக்கியமான விஷயங்களையும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது வெளிப்பிரகாரத்துக்குள்ள விஷயங்களையும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க பக்தர்களுக்காக. அதனால் முருகப்பெருமான் ஆசீர்வாதம் பெற்று ஜீவாலயம் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. இதை தவிர ஞானதேசிக பெருமாள்னு ஒரு சுவாமிகள் இடம் இருக்குது, அது இங்கே கிடையாது, அது இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த இடத்த வந்து நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் 5 பேர், 3 பேர் கிடையாது, 5 பேர் எங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. திருச்செந்தூர் வரும்பொழுது இந்த இடங்களையும் நீங்கள் பார்த்து ஆன்மீக பயணம், உள்நிலை பயணம் எல்லாமே மேலும் மேலும் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். வள்ளிநாயக சுவாமிகள் வந்து ஒரு அற்புதமான சுவாமிகள், எல்லாம் அடியார்களுக்காகவே அடியாராக இருந்து தொண்டு செஞ்சு ஒரு ஜீவாலயத்திற்கு ஐக்கியமாக இருக்காங்க. அந்த ஜீவாலயம் தான் இதுக்குள்ளே இருக்குது, மற்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம்.